இந்திய ஆளுமருக்கும் இந்திய உழைப்பாளிகள் மீது இப்பொழுது யுத்தத்தை பிரகடனம் செய்திருக்கிறது. அவர்கள் கூலி மீது, சமூக பாதுகாப்பின் மீது, இதர உரிமைகள் மீது ஆளுமருக்கும் இந்த யுத்தத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இந்திய உழைப்பாளிகள் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து வருகிற நவம்பர் 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் லட்சக்கணக்கில் டெல்லியில் பாராளுமன்றத்திற்கு முன்பாக அணிதிரள தேசம் முழுவதும் இருந்து போய்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான கோரிக்கை சாதாரண அனைத்து பகுதி மக்களும் எதிர்கொள்கிற உழைவாய்ச்சி உயர்வு, இன்றைய தினம் இருக்கிற வேலையின்மை, இதுபோன்று உழைப்பாளிகளின் பெரும்பகுதி உழைப்பாளிகளின் அனைத்து கோரிக்கைகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேசத்தின் தற்சார்பின் அடையாளம், சுயசார்பின் அடையாளம் பொதுத்துறை நிறுவனங்கள். சுதந்திர இந்தியாவின் உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கிற ஒரு பொருளாதார ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள். இவை அனைத்தையும் இப்பொழுது தனியாருக்கு தாரை பார்க்க ஆளுமருக்கம் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது இராணுவ பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் உட்பட அவற்றை தனியாருக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ரயில்வே இந்தியாவின் மிகப்பெரிய 2வது வேலை அளிக்கும் ஆல் எம்ப்ளாயர் என்ற முறையில் உள்ள ரயில்வேயை இப்பொழுது தனியாருக்கு தாரை பார்க்க திட்டமிட்டிருக்கிறார்கள். சேலம் ஸ்டீல் நமது நெய்வேலி உட்பட 5% பங்கு விற்பனைக்கு அன்றைய தினம் அம்மா அவர்கள் இதை தமிழக அரசே அந்த விற்பனை வாங்கி அது பொதுத்துறைக்கான ஒரு முகம் கொடுத்தார்கள். எடப்பாடி அரசு இப்பொழுது அதையும் தாரை பார்ப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தற்சார்பை, இந்தியாவின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொதுத்துறை பாதுகாப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காகவும் முறைசார உழைப்பாளிகள் ஒரு பெரும் கூட்டம். இந்திய உழைப்பாளிகளில் 92% இவர்கள் தான் இருக்கிறார்கள். அமைப்புசார் ஆலையில் உள்ள அலுவலகத்தில் உள்ள உழைப்பாளிகள் எண்ணிக்கைக்கும் இதற்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம், இவர்களுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது. இந்த மாதிரியான சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு என்று உள்ள 1,12,00,000 கோடி ரூபாயை இன்றைய தினம் நரேந்திர மோடி அரசு அவரது தலைமையிலேயே அதை எடுத்துக்கொண்டு கபலீகரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறது. இவர்கள் இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியில் ஏறத்தாழ 1/3 ஜிடிபியில் பங்கு வகிக்கும் முறைசாரா உற்பத்தி முறையில் உள்ள இந்த உழைப்பாளிகளை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் மொத்த ஜிடிபியில் 3% ஒதுக்க வேண்டுமென கோரிக்கை. அப்படி ஒதுக்குகிற பொழுது இவர்களுக்கான சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஓய்வூதியம், இதர மருத்துவ உதவி இவை அனைத்தையும் மிகவும் நேர்த்தியாக செய்ய முடியும். கட்டுமான வாரியத்தில் மட்டும் ஏறத்தாழ 32,000 கோடி ரூபாய் இன்று அப்படியே கிடக்கிறது. செலவழிப்பதற்கு நீதமில்லாமல் அதற்கான இந்த கழிவிறக்கம், உழைப்பாளிகள் மீது கழிவிறக்கம் இல்லாமல் இந்த அரசாங்கம் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அதோடு சேர்த்து இன்று பெருகி வரும் மத அபாயம் உழைப்பாளிகளை மக்களையும் மத ரீதியாக பிளவுபடுத்துகிற ஏற்பாடு. இந்த அனைத்து 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தின் இறுதியில் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து அடுத்து 2018 முன்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் ஒரு பெரிய யுத்தத்திற்கான முன் தயாரிப்பாகவே மீண்டும் ஒரு நீண்ட நெடிய வேலை நிறுத்தங்களுக்கும் இதர உக்கிரமான போராட்டங்களுக்கும் செல்வதற்கான முன் தயாரிப்பே இந்த 3 நாள் முற்றுகை